என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவதில்லை. கூட பாடுங்க. இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவதில்லை. மறந்து விட்டார் வாக்கு செய்ததை, எரிந்து விட்டார் அவர் சொன்னதை. ஏமாற்றம் என்று சிரிக்கும் ஒரு குரலை கேட்டேன். இல்லை நான் நம்பும் ஆண்டவரை அறிவேன், அவர் வாக்கு என்றும் மாறாதென்று அறிவேன். தமதே தாரும் தருவார் என்று அறிவேன். என்னை கைவிடாதவர் இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவதில்லை. இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவதில்லை. வழி நடத்த யாருமே இல்லை, கூட நடக்க துணையும் இல்லை. என் வாழ்க்கை புகைமயமாய் வீணாய் மாறி போகுமோ? இல்லை ஜீவனை கொடுத்த என் ரட்சகர் என்னை தனிமையா விட்டு விலகாதவர். அவர் அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர், அவர் சர்வ வல்லவர். இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை. இன்னும் சத்தமாய் பாடுங்க. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவதில்லை. இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவதில்லை. என்ன செய்வது தெரியவில்லை, என்ன நடக்கும் புரியவில்லை. நான் காற்றில் பறந்தலையும் ஒரு காகிதம் தானோ? இல்லை நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் கிருபையை புதிதாக சொறிவார். ஒரு பாதையை உண்டு பண்ணி தருவார் என் அன்பு நாயக இயேசு. கைகளை தட்டி எல்லாரும் தண்ணீரில் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவதில்லை. இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்பாய்க்காமல் என்னை விடுவ. This is a song that attempts to boost our faith. இந்த பாடலானது நம்முடைய விசுவாசத்தை அப்படியே ஊக்குவிக்க செய்கிறதான பாடலா இருக்கிறது. මේ ගීතිකාව අපගේ ඇදහිල්ල තවත් වර්ධනය කරන්නව උනන්දු කරවන්නව එකකි. Many times our sorrows, our failures, our apprehensions of the future are louder than God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிலும் சில சமயங்களில் நம்முடைய தோல்விகள், நம்முடைய சோர்வுகள், எதிர்காலத்தை குறித்தான சில பயங்கள், இவையெல்லாம் அதிகரித்து விடுகிறது. அவையின் சத்தம் அதிகமாக இருக்கிறது. அப்பகே கிளாந்தபாவை, அப்பகே துர்வலதா, அநாகத்தை கன திபெண்ணாவ் பிய, மே சமஹார தேவால் திவன் மகான் சாப்பிட்டு தீ திபெண்ணாவ் புறந்து வளட்ட வட சப்தைய அதிகவதி வெனவா. But this song is attempting to make God's promises louder than those other voices. மற்ற சத்தங்களை விட
இந்த பாடலானது தேவனுடைய சத்தத்தை அதிகரிக்க செய்ய பண்ணுகிறதா இருக்கிறது. நுமுத்தே சியலு சப்தாண்ட வட மே கீதே திவன் மகான்சகே ஹாண்ட இதா உஸ்கோட்ட அசெண்ட சலஸ் வனவா. இஸ் மை லைஃப் கோயிங் டு எண்ட் அப் லைக் எ பீஸ் ஆஃப் பேப்பர் தட் ஃப்ளைஸ் இன் தி விண்ட் கண்ட்ரோல்ட் பை தி விண்ட். காற்றினால் அடிபட்டு காற்றினால் கட்டுப்படுத்தப்படுகிறதான ஒரு காகிதத்தை போல் என்னுடைய வாழ்க்கையும் அவ்வாறாய் மாறிவிட போகிறதோ. சுலங்கே பாவமின் என ஏ சுலங்க பாவன் பாலனே கர்ண கடுதாசியாக்மேன் மாகே ஜீவித்தே வெனஸ் வேத. எவ்ரி ஸ்டான்ஸா ஹாஸ் அன் இல்லை நோ God's word will prevail. ஒவ்வொரு சரணத்திற்கும் இல்லை என்றதான ஒரு வார்த்தை உண்டு. இல்லை, தேவனுடைய அன்பு அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். கீதே சாம கொட்டசகம நஹை கியன்னா வச்சனே சந்தஹன் வனவா ஏ கிசுவா தேவன் வஹன்சகே வச்சனே இக்மவா யன்னே. Till now you all sang, but now we are going to sing the chorus, the third stanza and the chorus. Switch on your faith and sing. இப்பொழுது இவளே நாங்கள் பாடினோம், இப்பொழுதோ மூன்றாம் சரணத்தையும் பல்லவியும் மீண்டும் சரணத்தையும் பல்லவி என்று தொடர்ந்து மாறி மாறி படிக்க போகிறோம். உங்கள் விசுவாசத்தை ஊக்குவித்து நீங்கள் அதை பாடுங்கள். ஒவ்வொரு அதில் கிரியாத்மக கருமின் ஏ சுவிச்சே ஒன் கருமின் காயனாகரான்னு தூவையா துன்வன கொட்டசாத் தூவையா துன்வன கொட்டசாத் மே ஆகாரின் மாறுவேன் மாறு. உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்தி ஆரம்பித்து துவக்கி வைத்து நீங்கள் இந்த பாடலை பாடுங்கள். You know there is power when you sing with faith connected with God. நீங்கள் பாடும் பொழுது உங்களை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகிறதான ஒரு விசுவாசத்தில் ஒரு வல்லமை உண்டு. திவன் வஹான்சே ஹா சமக அதஹில்லின் சம்பந்தவமின் உன்வஹான்சே ஹா சமக காயனாகரன். So switch on your faith and sing all of you. உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தி இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள். அதஹில்ல கிரியாவட்ட நாங்குமின் காயனாகரம் இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீர் எழுதவில்லை ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொம்மாய்க்காமல் என்னை விடு. நீங்க பாடுங்க. யூ சிங். நீங்க சொல்லுங்க. stanza everyone மூன்றாவது சரணம் எல்லாரும் சேர்ந்து. என்ன செய்வது தெரியவில்லை என்ன நடக்கும் புரியவில்லை நாம் காற்றில் பறந்தலையும் ஒரு காகிதம் தானோ விசுவாசத்தோடு இல்லை நான் சொல்லும் வழி அவர் அறிவார் அவர் கேருபை புதிதாக சொறிவார் புது பாதையும் உண்டு பண்ணி தருவார் இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை கண்ணில் எழுதவில்லை ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொங்காய்க்காமல் என்னை விடும். நீங்க பாடுங்க. இயேசு Now let us close our eyes. இப்பொழுது எங்கள் கண்களை மூடிக்கொள்ளுவோம். A little while ago I asked you all a question. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். How many of you are satisfied? I'm holy, I'm okay, I don't want more. எத்தனை பேர் நான் எனக்கு போதும் நான் நன்றாக இருக்கிறேன் நான் இனிமேலும் அதிகமாக எனக்கு தேவையில்லை. சியால் ஹரி மம சுத்தவ சிட்டினவா மம திருப்தி மாத்த சிட்டினவா. None of you lifted up your hands. ஒருவரமே கரங்களை உயர்த்தவில்லை. அப்படி செய்வே கதை செய்வே நஹே. That means there is a lot of dissatisfaction inside you. அப்படி என்றால் உங்களுக்குள் அதிகமான திருப்தியற்ற நிலவரம் இருக்கிறது. ஏசே நாம் ஒவ்வொருத்தர் திருப்திமத் நோ தத்வயக் திபெனவா. Why that dissatisfaction you know. ஏன் அந்த திருப்தியற்ற தன்மை என்று உங்களுக்கு தெரியும். ஏ திருப்திமத் நோ தத்வய ஒவ்வொருத்தர் திபென்னே மந்தகியா ஒப தன்னஹித. Now I'm giving you a chance to pray.
இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும்படி ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறேன். ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் முழங்காலிட்டு ஜெபிங்கள். வினாடி தேகாக் தனின் சிட்டுவின் யாக்ஞாகரம். What are you dissatisfied about? எதை குறித்து திருப்தி அற்றவர்களாய் இருக்கிறீர்கள்? ஒவ தவமத் அதுப்ரதுமத்வ சிட்டின்னே குமன ஹேது மத்தத. Tell it to Jesus now. அது இயேசுவுக்கு இப்பொழுது சொல்லுங்கள். இயேசு சொன்னது பவசான். What is the cause for that dissatisfaction? அந்த திருப்தியற்ற நிலவரத்திற்கு என்ன காரணம்? ஏ திருப்திமத் நவு தத்வே உதேசா ஹேது குமக்த. If you know that, you can tell that also to Jesus. அது உங்களுக்கு தெரியும் என்றால் அதையும் கூட இயேசுவுக்கு கூறலாம். ஏ ஒப தன்னவானம் ஏ இயேசு சுவாசிட பவசாண்ட புலுவனி. Now let's be on our knees. இப்பொழுது முழங்காலில் இருப்போம். தனிஸ் மத்தத் சிடிமோ. And let's open our mouths and let us start praying. இப்பொழுது வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். தன் முகே விவரகரமின் யாக்ஞாகரண்ட ஆரம்பகரம். I believe that my God who is here is a prayer answering God. நான் விசுவாசி என்னுடைய God, then start praying now. நீங்களும் கூட உங்களுடைய இயேசு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்களும் கூட ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஒவ ஒவ அதஹன்னாவு இயேசு சுவாஹன்சே ஒவட பெலுதுரு தென்னாவு தேவன் வஹன்சே கியா அதஹனவானம் யாக்ஞாகரண்ட ஆரம்ப கரன். நம்முடைய வெட்கத்தை அப்புறப்படுத்தி நம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். Let us put away our shame and raising our voices, let us start praying. அவகே லஜ்ஜாவ பசகலா சப்தனகா யாக்ஞாகரண்ட ஆரம்ப கரமு. எதனால் அந்த அதிருப்தி வருகிறது அதை சொல்லுங்கள். Let us tell him the cause for this satisfaction. ஏ திருப்திமத் நவு சுபாவே திவென்னை ஐதக்கியா பவசமு. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us all start praying. அவசியலுது நாம் யாக்ஞாகரண்ட ஆரம்ப கரமு. பக்கத்தில் இருக்கிற ஜெபிக்கிறார்கள் இல்லையோ, நீ உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. The ones beside you, though they may not pray, you raise your voice and pray. அசல் சிதின தனத்தா ஹோ தனத்தே யாக்ஞாகலா ஹோ நுகலா. Boy சத்தம் ஒசவான் யாக்ஞாகரண்ட. Boy சத்தம் கேட்கிறது, girl சத்தம் கேட்கட்டும். I am able to hear the voices of boys. Let me also hear the voice of the girls. தருணியன்கே ஹண்ட சுனாவே, தருணியன்கே ஹண்ட சுனாவே. 2 நிமிடம் தான். Just for 2 minutes. வினாதேக பமனாய். வெட்கப்படாதே. Do not be shy. லஜ்ஜாவண்டே பா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். God is listening to your words. தருணியன்கே ஹண்ட ஹம் கந்தனசேக. ஸ்தோத்ரம் அப்பா, கழுவும் அப்பா, கழுவும் அப்பா. அப்பா, அதிருப்தி மாற்று பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இயேசுவே, ஆசீர்வாதத்தோடு இறங்கி வா. எங்களை பலப்படுத்துகிற கர்த்த நீர் பொறுப்படும் ஆண்டவர இயேசுவே. நீராபா ஷலபாத்துரா ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி. தேங்க்யூ ஜீசஸ். தூராபா ஜிலாபா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, ஜபத்தை கேட்கிற தேவன் எங்களுக்கா இறங்கும் ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்ரம் இயேசுவே. ஸ்தோத்ரம் இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்ரம் இயேசுவே. ஸ்தோத்ரம் இயேசுவே. தேங்க்யூ லார்ட். வி தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்ரம் இயேசுவே. ஸ்தோத்ரம் இயேசுவே. கிருபை தார், கிருபை தார். சுத்திகரிப்பீரே அப்பா, பரிசுத்தத்தில் நடத்த என்னுடைய ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? நீ ஜெபிக்காவிட்டாலும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் தெரியுமா? Though you may not pray, yet he blesses you. Do you know that? ஆத்மா நுகலத உன்னஹன்சோபட ஆசீர்வாத கர்ணவா ஏபாவா உபதானவா. நீ ஜெபித்திருந்தாலும் ஜெபிக்காமல் இருந்திருந்தாலும் இப்பொழுது நீ கண்களை மூடு. But though you have prayed or though you may not have prayed, now have your eyes closed. ஒவ ஆத்மா கலத் நுகலத் தென் ஒவகே தினத் வசாகன். ஜெபத்தை கேட்கிற தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார் என்பதற்கு அடையாளமாக ஒரு சிறிய அபிஷேகத்தை இப்பொழுது தரப்போகிறார். God who answers prayer
just to prove that he has heard your prayer, he is going to give you a small anointing. යාඥාවට පිළිතුරු දෙන්නව දිවන් වහන්සේ ඒ බව ඔප්පු කරන පිණිස කුඩා ආලේපයක් ඔබට දෙන්න යනවා. இந்த அபிஷேகம் தான் இந்த கேம்பில் வளர போகிறது. This anointing is going to grow during this youth camp. මේ ආලේපේ මේ තරුණ කඳුර පුරා ඒ වර්ධනය වන්ට යනවා. කන්ගලේ මූලිකොණ්ඩේ இருங்கள். Have your eyes closed. ඔබගේ දෙනෙත් වසාගෙන සිටින්න. இந்த அபிஷேகம் பரிசுத்தமான ஒன்று. This anointing is holy. මේ ආලේපය ශුද්ධ වූ එකකි. இதே முழங்கால்களில் பெற்றுக்கொள்வது அது ஒரு ஏற்ற நிலையா இருக்கிறது. Receiving this anointing being on our knees, it's a worthy way of receiving it. தனින් සිට ඒ ලබා ගැනීම සුදුසුව තිබෙනවා. ஏனென்றால் அது மதிப்புக்குரியது அது விலையேறப்பட்டது. Because it's worthy of respect and honor. ஏ கௌரவனீயකක් වතිබෙනවා. நீ உண்மையாய் ஜெபித்திருப்பாய் என்றால் இப்பொழுது கர்த்தர் பதில் அளிக்க போகிறார். If you have prayed sincerely, God is going to answer you now. ඔබ අවංකව යාඥා කළේ නම් උන්වහන්සේ දැන් ඔබට පිළිතුරු දෙනසේක. කර්තර දෙ තරටු Let God give it. Devan vahansey dunna. And abhishekam unmail irangum endral nee mounama irukkade vekkapadade nee nirambalam unak anumathi undu. If you receive that anointing, if that anointing descends on you, do not be silent. You may get filled in that spirit. E aalepe ubakara paminenawanam e laba ganta obata puluwani oba lajjawanta nihandawa sitinda awashya naha. இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொன் வாய்க்காமல் என்னை விடுவதில்லை விசுவாசத்தோடு இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொன் வாய்க்காமல் இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை இயேசு என்னிடம் சொன்ன வார்த்தை தண்ணீரில் எழுதவில்லை